வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி டே 18, சாங் 18A. ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பாடல்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன க்ளூவை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிற விடை, இன்னைக்கு ரெண்டு பாடல்கள் ரெண்டுமே ஸ்ரீதர் சாருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று அவருடைய தயாரிப்பு, இன்னொன்று அவருடைய இயக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய தயாரிப்பில் வந்த படம். ஆனாலும் அவருடைய தயாரிப்பு தான்னாலும் அது பூரா வந்து ஸ்ரீதர் சாரோட ஸ்டாம்ப் இருக்கும். அந்த காமெடி ஸ்டாம்ப் இருக்கே, அது படம் முழுக்க இருக்கும். ஆல்சோ பிகாஸ் சித்ராலயா கோபு சார் தான் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர். அதனால் ஆப்வியஸ்லி இது ஒரு காதலுக்கு நேரம் இல்லை பார்ட் டூ அளவுக்கு இது வந்து பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு காமெடி ஃபிலிம் அண்ட் சூப்பர் ஹிட் ஃபிலிம் அந்த 1971 வந்த படம். இந்த படத்தில் எல்லா பாடல்களும் எப்படி இருக்கும்னா, எப்படி ஒரு ஸ்ரீதர் சார் படத்தில் வந்து எல்லா பாட்டும் மியூசிக்கலி ரிச்சாக இருக்குமோ, எப்படி அவருடைய எல்லா படங்களும் வந்து மியூசிக்கலாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு குறையும் கிடையாது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சொல்லப்போனால் ஒரு காமெடி ஃபிலிமில் வந்து சாங்ஸ் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போமோ அதுக்கு நேர்மறையாக இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மெலடிஸ் இந்த படத்தில் இருக்கும். என்ன படம்? உத்தரவின்றி உள்ளேவா 1971 வெளிவந்த படம். சித்ராலயா கோபு அவர்களின் திரைக்கதை வசனம், ஸ்ரீதர்ஸருடைய தயாரிப்பு அண்ட் டைரக்ட் பண்ணது வந்து திரு சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர். அவர் ஒரு மூணு படம், திக்கு தெரியாத காட்டிலாம் அவர் தான் இயக்குனதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். சக்கரவர்த்தி அவர்கள் இயக்கிய படம். இந்த படத்தில் பாடல்களுடைய வெரைட்டி பாருங்கள். மாதமோ ஆவணி மங்கையோ மாங்கனி, அது வந்து என்ன ஒரு மெலோடியஸ் டூயட். அதுக்கப்புறம் உத்தரவின்றி உள்ளேவான அந்த காமெடி சாங்கு நம்ம நினைக்கிறோம், பட் அந்த காமெடி சாங்கில் அந்த மூணு கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வெரைட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேனாற்றங்கரை நிலை அப்படின்னு ஒரு காமெடி சாங் ஒன்று ரமா பிரபா அம்மா அவர்கள் பாடுவாங்க. அந்த சாங்கை பார்த்திங்கன்னா அது ஒரு த்ரில்லர் சாங்கா இல்லை ஒரு காமெடி சாங்கானே வெரைட்டி பண்ண முடியாது. எல்லாரும் ஐஸ்வர்யாமா அப்படி டிஃப்ரெண்ட்டாக பாடியிருப்பாங்க. இத்தனை மியூசிக்கலையும் கொடுத்த அந்த மாமேதை திரு MS விஸ்வநாதன் என்னும் மெல்லிசை மன்னர் வேற யாராக இருக்க முடியும்? பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாங், இது சுஷீலா அம்மாவோடைய சாங். திஸ் இஸ் அவுட் அண்ட் அவுட் சுஷீலா அம்மாவோட சாங். அதாவது ஆரம்பித்து எண்டு வரைக்கும் சிங்கிள் டேக்கில் போகிற ஒரு காலகட்டத்தில் வரிக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வரி இவ்வளோ வெரைட்டியும் இவ்வளவு எமோஷனும் இவ்வளவு கிளீன் சிங்கிங்கும் எப்படி தான் இவங்களால் பண்ண முடிஞ்சதோ, இட் இஸ் அன் அமேசிங் திங் தட் சுஷீலா அம்மா ஹஸ் டன் இன் திஸ் சாங். இதோட சங்கதிகள் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு தடவை பண்ணலாம், ரெண்டு தடவை பண்ணலாம், மூணு வாட்டி நாலு வாட்டி அந்த பல்லவி எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணாலும் அத்தனை வாட்டியும் அந்த சங்கதி அவங்க போட்டு, அப்பா இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ், ஒன் ஆஃப் அவர் மாஸ்டர் பீசஸ், பட் நாட் சங் இன் மெனி ஸ்டேஜஸ். என்ன பாடல்? காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ. கவியரசரின் வரிகள். இந்த படத்தில் எல்லா பாடல்களும் கவியரசர் எழுதின பாடல்கள் தான். இந்த பாடலில் இந்த இடையிடையே ஒரு மேல் சிங்கர் ஒரு ஹம்மிங் வரும். இவர் பேர் வந்து திரு ML ஸ்ரீகாந்த் அவர்கள். அவர் தமிழை விட மலையாளத்தில் நிறையா பாடியிருக்கார். MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் கவியரசரின் வரிகள். இன்னைக்கு சைந்தவி உங்களுக்காக இந்த காதல் காதல் என்று பேச இன்னைக்கு பாட போகிறாங்க, கேட்கலாம். காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. கண்ணானே கொண்டாடும் பிருந்தாவனம், கல்யாண பூபந்தல் எந்த மனம். கண்ணானே கொண்டாடும் பிருந்தாவனம், கல்யாண பூபந்தல் எந்த மனம். நீராட நீ செல்லும் யமுனானதி, நீராட நீ செல்லும் யமுனானதி. மங்கள மங்கை மேனியில் தங்கிய மஞ்சள் நதியோ குங்கும நதியோ. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. பூமாலை நீ தந்து சீராட்டினான், புகழ் மாலை நான் தந்து
கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ. ஸோ 18B ஸ்ரீதர் சாரோட இன்னொரு பாடல் என்னவா இருக்கும்? இது அதிகம் கேட்கப்படாத பாடலா இல்லை மறந்து போன பாடலா? ஆக்சுவலி மறந்து போன பாடல் தான், சூப்பர் ஹிட்டான சாங், ஆனால் இப்போ யாருமே பாடுறதில்ல. என்ன பாடலாக இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஐ வில் சி யூ இன் அனதர் மேபி 12 ஹவர்ஸ். வணக்கம்.